இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான செக்மென்ட் பார்க்க போறோம். ஒண்ணு இல்ல கரெக்ட்டா கிட்டத்தட்ட 3 செக்மென்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்மென்ட் என்ன அப்படினா, ஒரு மால்வேர் வந்து உங்களோட அதாவது ஒரு பர்టిక్యులர் ஆப்ஸ் வந்து உங்களோட போனை வந்து சார்ஜ் செய்யறப்ப வெடிச்சு வைக்கும். சோ அடுத்த இது என்ன அப்படினா, KYC வெரிஃபை பண்றேன் அப்படிங்கற பேர்ல நடக்கிற பெரிய ஸ்கேம் ஒன்னு நடந்துட்டு இருக்கு. சோ OTP கேட்டகரியில அந்த KYC ஸ்கேமும் ஒன்னு. சோ அடுத்ததா நாம போற பாக்குற கேட்டகரி என்ன அப்படினா, உங்களுக்கே தெரியாம உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ஆட்டைப் போட போறாங்க. சோ அத பத்தின டீடைல்ஸும் நாம பார்க்க போறோம். சோ இந்த மூணு கேட்டகரியை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படினா, நமக்கே தெரியாம அதாவது நம்மளோட போனோட பேட்டரியை வந்து வெடிக்க வைக்க முடியாது, நம்மளோட போனையே எட்டைய போனையே வெடிக்க வைக்க முடியும். சோ அது எப்படின்னு நான் சொல்றேன். சோ நம்ம எப்பவுமே போனுக்கும் அந்த சார்ஜருக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிகேஷன் இருக்கும். அதாவது போனோட பேட்டரி வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்கப்ப அந்த நம்ம பர்டிகுலர் சார்ஜர் நம்ம இன்செர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபோனோட பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி அது வரைக்கும் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது க்ரஷ் பண்ணாது அப்படி நார்மலாக கண்டெயின் பண்ணிடும். ஸோ சப்போஸ் நம்மளோட ஃபோனோட பேட்டரி வந்து 100% ஆயிடுச்சு, ஆனால் நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து 50% தான் பேட்டரி சார்ஜ் ஆயிருக்குன்னு சொல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, எகைன் அந்த சார்ஜர் வந்து த்ரஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். த்ரஸ்ட் கொடுத்துச்சு மீன்ஸ் அந்த சார்ஜ் உள்ள அனுப்பிக்கிட்டே பவர் உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும். பவர் உள்ள அனுப்பிக்கிட்டே என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து தாங்காது. உடனே பேட்டரி வந்து பூம் ஆயிடும், அதாவது வெடிச்சிடும். ஸோ பேட்டரி வெடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனும் பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கும். இதனால தான் நிறைய பேர் வந்து நிறைய தடவை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நிறையா சைட்ஸ்லேயே ஆகணும் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் உண்மையும் கூட. என்ன அப்படின்னா, இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டு படி பார்த்தோம்னா நிறைய அன்அத்தன்டிகேட்டட் சைட்ஸ் வந்துருச்சு, அன்ட்ரஸ்டட் சைட்ஸ் வந்துருச்சு. அந்த சைட்ல நம்ம கிளிக் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மால்வேர் மாதிரி வந்து உள்ள நம்மளோட போன்ல வந்து இன்ஸ்டால் ஆயிடுது. ஸோ இந்த போன்ல இன்ஸ்டால் ஆகிறது என்ன பண்ணுது அப்படின்னா, சம் நல்லா குட் குவாலிட்டி மொபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த பக்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க அப்டேட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் எந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆகும் அதாவது வெடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நம்மளோட பேட்டரிக்கு அதாவது நம்மளோட ஃபோன் வந்து ஒரு 10 வாட் வரைக்கும் தான் அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 20 வாட் 30 வாட் யூஸ் பண்ணுறேன், மார்க்கெட்டில் வெளி மார்க்கெட்லேருந்து ஒரு பேட்டரி வாங்கிட்டு வந்து சார்ஜர் வாங்கிட்டு வந்து நான் போட்டு அது மூலியமாக தான் நான் சார்ஜ் பண்ணுறேன், சார்ஜர் வந்து சீக்கிரமாக ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் வந்து 50% காட்டிகிட்டே இருக்கும். உடனே அந்த என்ன சொல்கிறது அந்த சார்ஜர் இல்லையா, அந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியலாக வந்து அந்த கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரியோட கெப்பாசிட்டி தாங்காமல் அது வெடிச்சிடும். ஸோ நார்மலாக நான் ஃபோன் வாங்குறப்ப அந்த பர்டிகுலர் கம்பெனியோட சார்ஜர் அந்த இது வந்து 20 வாட் வரைக்கும் தான் அது தாங்கும் அப்படின்னா, அந்த 20 வாட் சார்ஜர் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது வெளி மார்க்கெட்லேருந்து வந்து இருக்கிற சார்ஜர்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த பர்டிகுலர் ஃபோனுக்காக சாம்சங்காக இருந்துச்சு அப்படின்னா, சாம்சங்கு என்ன தேவையோ உங்களோட பேட்டரியோட இது வந்து 20 வாட் வரைக்கும் தான் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆனால் அவ்வளோ 20 வாட் வரைக்கும் வாங்கும். ஸோ அதுக்கு மேலே நான் 30 வாட் தான் வாங்குவேன், அது வேறு ஒரு மார்க்கெட்டில் வாங்குவேன் அப்படின்னா இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் நிறைய ஃபோன்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது KYC அப்படிங்கிற பேரில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். நம்ம வந்து ATM கார்டில் நடக்கிற ஃப்ராட்ஸு, இந்த கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸில் கிடைக்கிற ஃப்ராட்ஸு, இந்த OTP ஃப்ராட்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த வகையில் இப்போ KYC வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராட்ஸும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ராட் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு, சார் உங்களோட KYC வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணோம் சார், அதுக்காக நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் சொல்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அது மூலிமா வந்து உங்களோட KYC வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீம் வியூவரோ இல்லைனா AnyDesk-ஓ இல்லைனா வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸோ அவங்க சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து உங்களோட கம்ப்யூட்டரை அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து நார்மலாக நிறையா டெக்கி கைஸ் எல்லாத்துக்குமே தெரியும், மற்றபடி கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அதாவது இந்த டெக்கி சம்மந்தமாக இல்லாதவங்களுக்கு இது தெரியாது. நார்மலாக ஆனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குன்னு தெரியும். ஓகே சி KYC தானே அப்டேட் பண்ண கேட்குறாங்க, நாம் எதுக்கு அங்கே போகணும், அங்கே போய் அழைச்சிட்டு இருக்க தேவையில்லை, இங்கே இருந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேரில் நாமளும் அதை இன்ஸ்டால் பண்ணி விட்டு நாமளும் விட்டுருவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட ஃபுல் அக்சஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது எக்கச்சக்க பக்ஸ். ஏற்கனவே AnyDesk அப்படிங்கிற அந்த இதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ், என்னென்ன மாதிரியான ஃப்ராட்ஸு, எப்படிலாம் டேட்டா வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம், நம்ம வந்து என்ன சொல்கிறது, நமக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸை பற்றி எதுவுமே தெரியல. டெக்னிக்கலாக ஓகே அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி அக்சஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நமக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த பர்மிஷன்ஸ் தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க அன்அட்டெண்டட் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்சஸ் இருக்கும், அந்த அக்சஸ் அவங்க போட்டுவிடுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போல்லாம் நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி உங்களோட நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட லேப்டாப்போட அந்த வெப்கேம் இருக்கு இல்லையா, அந்த வெப்கேம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ ஆங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே நீங்கள் என்னென்ன வேலை ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ, சப்போஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் வந்து இப்போ நான் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட லேப்டாப் அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்களால எடுக்க முடியும். இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் நவடேஸ். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களோட லேப்டாப் நீங்கள் வந்து சும்மா ஓபன் பண்ணியிருந்தால் போதும். ஸோ உடனே என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து அவங்க நெட்வொர்க் மூலிமா வந்து உங்களோட வெப்கேம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆன் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ வித்தின் உங்களோட லேப்டாப்போ இல்லைன்னா உங்களோட ஸ்மார்ட் டிவியோ ஸ்மார்ட் டிவி மேலே இருக்க வெப்கேமோ எல்லாமே வந்து பிளாங்காக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, பிளாங்காக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒன்றுமே ஆப்ரேட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு மேலே இருக்க அந்த கேமும் ஃபோனில் இருக்க அந்த கேமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவன் இன்னொரு இடத்துல இருந்து உட்காந்து உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே நோட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ சப்போஸ் அதில் நம்மளோட பர்சனல் ஆக்டிவிட்டி ஏதாவது மாட்டுச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணால் நம்ம வந்து அமேசான்லேயோ இல்லைன்னா அடுத்தடுத்து வெவ்வேறு சைட்ஸில் நம்ம போவோம், நம்மளோட சைட்ஸில் நம்மளோட கார்டோட டீட்டெயில்ஸ் போடுவோம் இல்லை பேங்கோட டீட்டெயில்ஸ் போடுவோம். அந்த டீட்டெயில்ஸை அவங்க ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்களோட கம்ப்யூட்டரை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிளான மேட்டர். சப்போஸ் நம்ம அந்த சாஃப்ட்வேர்ஸை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா டெக்கிங்காக இது அதாவது அந்த அந்த அது சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், மற்றவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்தந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக நடந்துகிட்டு வருது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா அன்ட்ரஸ்டட் சைட்ஸு இல்லைன்னா அன்அத்தன்டிகேட்டட் சைட்ஸு லைக் அடல்ட் சைட்ஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பேர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணல, அதுக்கான வேர்ட்ஸையும் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ அடல்டேஷன் சைட்ஸ் இந்த மாதிரியான சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த சைட்ஸில் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் டேட்டா படி பார்த்தோன்னா அந்த சைட் அந்த பர்டிகுலர் அன்ட்ரஸ்டட் சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 95% வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நல்லா நினச்சி பார்த்துக்கோங்க, ஒரு சைட்ஸ் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் அவங்க ஏன் அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும்? ஸோ அது ஒரு மேட்டர். ஸோ அப்போ அந்த கண்டென்ட் அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்குன்னா அவங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? லைக் நார்மல் கம்பெனிஸ் வந்து அவங்க யாருமே ஸ்பான்சர் பண்ண போகிறதில்ல, அவங்க யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும், அதனால் அதில் போய் அவங்க பண்ண போகிறதில்ல. அப்போ வேறு யார் கொடுப்பாங்க? ஸோ அன்ட்ரஸ்டட் இல்லைன்னா அன்வான்ட் இல்லைன்னா மால்வேர்ஸ் இல்லைன்னா வைரஸ் ஏற்படுத்துறவங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள், அதாவது நமக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு பீப்புள் தான், அதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு பீப்புள் தான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே அதுக்கு ஆடோ இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு கிளிக் பண்ணுறப்ப ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வரும். ஒயிட் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் சைட்ஸ் பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் அது என்ன சொல்கிறது, அது ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். உடனே ஒயிட் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இது வந்து அந்த அன்வான்ட் சைட்ஸ் மட்டும் நான் சொல்ல கிடையாது, அன்ட்ரஸ்டட் கேம்ஸு அன்வான்ட் கேம்ஸ் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஒரு சில ஆப்பும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதனால மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி செயல்படும் அப்படின்னா லைக் நம்ம ஒரு தடவை அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 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 எப்பப்பெல்லாம் அந்த ஆப்புக்குள்ளே போகிறோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம சப்போஸ் அந்த சைட்குள்ளே போகணுமோ, அப்பப்பெல்லாம் நம்மளோட கேமரா இருக்கும் இல்லையா, அந்த முன்னாடி இருக்க கேமராவோ இல்லைன்னா பின்னாடி இருக்க கேமராவோ செல்ஃபி கேமராவோ இல்லைன்னா பேக் கேமராவோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு உங்களோட பப்ளிக் டொமைன்லேருந்து ப்ரைவேட் டொமைன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எனக்கு இருக்குது, நீ இந்த சைட்ஸ்லாம் போய் பார்த்து இல்லையா, ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியும், நீ அப்போ என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு தெரியும், நீ பண்ண எல்லா சில விஷயங்களும் எனக்கு தெரியும். இந்த மாதிரியான அந்தந்த என்ன சொல்கிறது அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணி நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சைட்ஸ் போகிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரஸ்டடான சைட்ஸ்குள்ளே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்மளோட வெப்கேம்ஸை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நமக்கே தெரியாமல் நம்மளோட லேப்டாப் முதல்கொண்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கே தெரியாமல் நம்மளோட ஃபோனையும் அவங்க ஹேக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபோனை ஹேக் பண்ணுறப்ப எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைடெக்காக தன்னுடைய செக்யூரிட்டி இது பண்ணுறதுக்காக லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஒரு டேப் போட்டு அந்த முன்னாடி இருக்கிற கேமராலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையாக நல்லது தான். ஏன் அப்படின்னா அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருட்டு போகாமையாவது இருக்கும். பர்சனல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் பர்சனல், மற்றவங்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இது நிறைய தடவை என்ன சொல்கிறது, காவல்துறை நண்பர்கள் ஆகட்டும் மீதி யாராகட்டும் எக்கச்சக்க தடவை இதை சொல்லிட்டாங்க. ஸோ மூணு விஷயம் தான். ஒன்று வந்து கண்டிப்பாக உங்களோட ஓடிபியோ ஏடிஎம் கார்டு நம்பர் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த மாதிரி KYC வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க. உங்களோட பர்சனல் விஷயங்கள் திருட்டு போக ஆரம்பிச்சிடும். अनट्रस्टेड सैट कारणते कोई अनसैटेड ट्रस्ट सैट्सटीन अपना अब कापात्र रोम रोम कष्ट एफोर्ट्स इतने वर्षम ना और 30-40 वर्षम कटी कापाती अतने एफोर्ट्स वो विदिन फ्रैक्शन ऑफ सेकंड्स तूल तूल पड़कान चांसस् सो इन मारियान अप्डेट्स नम्बर चेनल्स को अद लेटस्ट ट्रेंड इन मारियान मालवेयर्स मारे वर्द अभी नाम उड़े अप्डेट पड़ रहा। थैंक्स फॉर वाचिंग, थैंक यू।